அனைத்து சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றை மதியம் 12 மணி அளவில் மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலே தலைமைச் செயலர், நம்முடைய வருவாய் நிர்வாக ஆணையாளர், வருவாய்த்துறை அரசு செயலர் உள்ளிட்ட தலைமை உயர் அலுவலர்களோடு அவசர ஆலோசனைக் கூட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நடத்துகிறார்கள். நேற்று 2 நாட்களாக நாங்கள் நேரடியாக மாவட்டங்களுக்கு சென்று ஆய்வுக் கூட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். குறிப்பாக கடலோர மாவட்டங்களிலே கூடுதல் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு அனைத்து உத்தரவுகளும் அவர்களுக்கு தொடர்ந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று கூட கடலூர் மாவட்டத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு தயார் நிலையில் இருக்கின்றோம். தாழ்வான பகுதிகளில் இருப்பவர்கள் எல்லாம் நிவாரண முகாம்களை தங்க வைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 4399 இடங்கள் பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக அடையாளம் காணப்பட்டு அங்கே பல்துறை குழுக்கள் அமைக்கப்பட்டு மீட்பு நடவடிக்கைகளுக்காக இருக்கின்றோம். தேவைப்பட்டால் தேசிய மீட்பு படை தயார் நிலையில் இருக்கிறார்கள். மாநில பேரிடர் மீட்பு படை தயார் நிலையில் இருக்கிறார்கள். அதே போல காவல்துறை, நம்முடைய தீயணைப்புத்துறை, ஊர் காவல்துறை, நம்முடைய வாலண்டியர் ஆர்கனைசேஷன் பங்கேற்ற சிறப்பு படை, முதல்நிலை மீட்பாளர்கள் வந்து 30,500 பேர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அவை உணவு எல்லாம் பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. இந்த புயலுடைய அந்த வீரியத்தை பார்த்து இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்றால் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் முழுமையாக 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் இருக்கிறோம். இந்த புயல் காற்றோடு வீசும் என்று முதல் தகவல் வந்தது. ஏறத்தாழ 100-120 வேகத்தில் காற்றோடு வீசும் என்று முதல் தகவல் வந்தது. இரண்டாவது தற்போது மழை இருக்கும் என்கிற தகவல் வந்திருக்கிறது. அதை தொடர்ந்து நாங்கள் மக்களுக்கு உங்கள் ஊடகங்கள் மூலமாக நாங்கள் தொடர்ந்து செய்தியை கொண்டு வந்து சேர்ப்போம். இது பருவமழை காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான். இது வங்கக்கடலிலே உருவாகி காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருவாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக அது வரும் என்று நமக்கு எச்சரிக்கை கிடைத்திருக்கிறது. இது ரெட் அலர்ட் என்பது நம்முடைய நிர்வாகத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நிர்வாக அறிவிப்பு. ஆகவே இதுக்கு மக்கள் அச்சப்படவோ பீதியடவோ பயப்படவோ தேவையில்லை. மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணைக்கு இணங்க அண்ணன் எடப்பாடி அவர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் தயார் நிலையில் இருப்பதற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கார்கள். குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் இந்த புயல் கடல் கடந்து செய்யக்கூடிய அந்த மாவட்டங்களுக்கு கூடுதல் கண்காணிப்பு தயார் நிலையில் இருக்கும். கடலோர மாவட்டங்கள் நம்முடைய நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் இந்த பகுதிகளில் கூடுதல். பொதுவாக கடலோர மாவட்டங்கள் இப்போ தூத்துக்குடி, காஞ்சிபுரம், நம்முடைய கன்னியாகுமரி கூட நம்ம சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம், சென்ற மீனவர்கள் திரும்ப வேண்டும் என்கிற அந்த அறிவிப்பு கொடுத்திருக்கிறது. ராமேஸ்வரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரத்தில் எல்லா பகுதிகளிலும் அலர்ட்டாக இருக்கிறார்கள். கடலுக்கு சென்ற மீனவர்கள் கரைக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள், பாதுகாப்பாக இருக்கின்றனர். Thank you.